கைஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். என்னடா நைட் நின்னுங்கறேன் பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லங்க, ஒரு புதுசா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டிக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க வெயிட் பண்ணிட்டேன். சார் எம் விஸ்வேஸ்வரா டெர்மினல்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த ரயில்வே ஸ்டேஷனை விசிட் பண்றதுக்கோசரம் வந்துக்கிறாங்க. இங்க பேக்ரவுண்ட் சூப்பரா இருந்துச்சு, அதனால தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிறது. இந்த பேக்ரவுண்டை பாருங்க, சூப்பரா பாக்குது. இப்ப ஸ்டேஷனுக்கு போலாங்க, ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தான் இருக்குது. அந்த ஸ்டேஷனை நான் காமிக்கிறேன், இங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். பார்க் கார் பார்க்கிங்ல நினைக்கிறேன், அந்த ட்ரெயின் நினைக்குது, இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன். அது உள்ள போயிட்டு நான் அதுல என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் பை ஒன் கரெக்டாக இப்போ உள்ளே போயிட்டு கைஸ் இதுதாங்க கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கில் ஒரு 300 கார்ஸ் நிற்க வைக்கலாம், பைக் பார்க்கிங்கும் இருக்குது. இங்கே டோட்டலாக 900 பைக் நிற்க வைக்கலாம் இந்த இடத்துல டெர்மினலில். இந்த வியூவை பாருங்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷன் வியூ சீரியஸ்லி சூப்பராக இருக்குதுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு என்னென்ன உள்ள இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நம்ம உள்ள போலாம். இந்த பிளான்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டுக்கிறாங்க, ஒரு ஒரு பிளான்ஸுமே. நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த டாக்ஸி கார்ஸ் எல்லாமே அவைலபிள் ஆகுது, சீரியஸ்லி சூப்பராக இருக்குதுங்க. ஃபுல்லாக விஐபி லாஜஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் ஏர்போர்ட் லைக் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டுறதுக்கு இதோட நெட்ஒர்க் வந்து 314 க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணி கட்டிக்கிறாங்க. இது உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுல்லு க்ரௌடுங்க, நம்ம வடக்கன் சொன்னாங்க தான் ஃபுல்லாக இங்கே இருக்கிறது. ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், சென்சார் டோர்ஸ் எல்லாம் இப்போல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எதனா வேணா இதில் இங்கிலேருந்து யூட்டிலைஸ் பண்ணி. வெயிட்டிங் ஹால் இது வெயிட்டிங் ஹால், ரெஸ்ட் ரூம் போயிட்டெல்லாம் டாய்லெட் வண்டி தான் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படிதான் சூப்பராக இருக்குது. ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. வெயிட்டிங் ரூமில் என்ன ஐலைட்னா ஃபுல்லி லெதர், ஒரு ஷீட் பக்கத்துலேயோ லைக் அடாப்டர் செக் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது. யூஎஸ்பி அடாப்டரு ஸ்விட்சஸ் வெயிட்டிங் ஆல்ரெடி டிஸ்பிளே இருக்குது. இந்த வழியாக போனால் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் போகுது, டேரெக்டாக 1 போயிடும். இது ஃபுல்லி சென்சார் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ஆட்டோமேட்டிக்ஸ் டோர்ஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க. கைஸ் எஸ்கலேட்டரில் ஏறி இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 போகலாம். நம்ம டோட்டலாக 7 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுங்க. இது ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல, ஜஸ்ட் செக் பண்ணலாம். எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல கைஸ், நம்ம வந்த நேரமாக என்னன்னு தெரியல, எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஏரியா கைஸ், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஏரியாஸ் வராண்டா விட்டுருக்காங்க. சீரியஸ்லி சூப்பராக கட்டிக்கிறாங்க. 314 க்ரோஸ்க்கு வர்த்து இது. இதுதான் கரெக்டான வழி. எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகுது கைஸ், எஸ்கலேட்டர்லாம் இருக்குது. ஸோ வந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வயசானவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. A2 பிளாட்ஃபார்ம் நம்பர் 227 1 கொண்டி தான் கீழேருந்து போகிற மாதிரி இருக்கும். மிச்சம்லாம் நம்ம எஸ்கலேட்டரில் ஏறி எங்கள் மேலே வரணும். கிளிப்ஸ் கூட இருக்குது கைஸ், உங்களுக்கு வேணால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் போகலாம் நம்ம டேரெக்டாக A2 பிளாட்ஃபார்ம் 7. ஏர்போர்ட்கே சவால் விடுற மாதிரி கட்டிக்கிறாங்க கைஸ். இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். டோட்டலாக 7 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இங்கேருந்து 227 வரைக்கும் நொண்டி தான் இங்கே நம்ம இந்த ஸ்கை வாக்கில் போகிற மாதிரி இருக்கும். மிச்சத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொண்டு நீங்கள் அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். வெறும் இந்த பொசிஷன் வண்டி தான் ஏசி கண்டிஷன் இருக்குது. மிச்சம் எல்லாமே நீங்கள் இந்த இதில் வந்துட்டாக்கே ஏசி எதுவுமே இருக்காது. கைஸ் இது ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், டஸ்ட்பின்ஸ் வச்சுக்கிறாங்க. ட்ரை வேஸ்ட் அண்ட் வெட் வேஸ்ட் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க கைஸ், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோ. இந்த ஸ்டேஷன் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்க, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து 5th பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம். நல்லா யூனிக்காக கட்டிக்கிறாங்க கைஸ் இந்த பில்லர்ஸ் எல்லாம், புது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கட்டிக்கிறாங்க எல்லாமே. நல்லா இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு.
பெங்களூரே சும்மாவே சில்லுன்னு இருக்கும். இதில் இந்த ஏசி வேற போட்டுக்கிறாங்களா, ரொம்ப சில்லுன்னு கைஸ், லாக் பண்ணவே முடியல, அவ்வளோ கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டு இருக்குது. எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். இதை பாருங்களேன், இது ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் ஆகல உங்களுக்கு. சீட்டு பாருங்கள் கைஸ், இது எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இந்த பில்லர்ஸில் இதை தாங்கிங்கிறதுலையே ஒரு பெஞ்ச் பண்ணிட்டுக்கிறாங்க, சிட்டிங் போஷன் நல்லாயிருக்குது இல்லை. இந்த ஐடியா, இதே ஐடியா எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், சூப்பராகுது கைஸ். ஆப்போசிட்டில் வந்து முசாஃபர் எக்ஸ்பிரஸ் நின்றுது, கோச்சிவெல்லி டு சேரம் விஸ்வேஸ்வரா டெர்மினல். ஓ, 8:00 டிபார்ட் ஆக போகுது. ஸ்டேஷன்ஸ் வந்துட்டாங்க கைஸ், கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸ்டேஷன்ஸ் அப்புறமா டாய்லெட்ஸ், கவர்மெண்ட்டே க்ளீனாக வச்சுருந்தோம்னா அது ஆகிற காரியம் இல்லை கைஸ். நம்ம பப்ளிக் நம்மளும் கொஞ்சம் சுத்தமாக வைக்கிறது, கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களும் எவ்வளோ தான் சுத்தம் பண்ணுவாங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வைக்குவாங்க, இந்த அளவுக்கு நாமளும் நீட்டாக வைக்க பார்த்துக்கணும். ரைஸ் பண்ணார் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கிரிப்பிங் வேறு பார்த்துட்டு வந்துடுவோம். எக்ஸிட் ஆகிற இது ஆனால் பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க கைஸ், சூப்பராக இருக்குது. மஸ்ட் விசிட் பண்ணுற பிளேஸ் இப்போ தான் 2020 June 9 தான் ஓப்பன் பண்ணிருக்கு. குட்டீஸ்லாம் விளையாடிங்கிறாங்க எஸ்கலேட்டரில், அவங்க எதை பண்ணிட்டோம் அவங்க என்ஜாய்மெண்ட் அது. எக்ஸிட் ஆகிக்கிறோம் நம்ம போய் கனடாவும் இங்கிலீஷும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பொண்ணு, அது வந்து நான் அப்புறமா காமிக்கிறேன். நல்ல வேற வந்துருக்குதுங்க ஃபுல்லாக. இவர் தாங்க அந்த பாரத் ரத்னா சர் எம் விஸ்வேஸ்வரையா, 1860 பிறந்து 1962 இறந்துட்டாருங்க. இவர் நேமாக தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கிறாங்க. இந்த ஃபோன்ட்டு பாருங்க, சூப்பராகுது இது. கனடாவும் இங்கிலீஷும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஃபோன்ட்டுங்க, சூப்பராக இருக்குதுங்க இந்த ஃபோன்ட்டு. இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் மெயினாக இருக்குதுங்க, உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிருந்து நிறையா பிளான்ஸ் இங்கே போட்டுருக்காங்க, அது சூப்பராகுதுங்க. அந்த பிளான்ஸ் தான் இந்த ஸ்டேஷன்லேயே ஹைலைட்டாக காமிக்கிறது. இந்தியா ஃப்ளாக்ஸ் பாருங்கள், எவ்வளோ லைட்டாக கட்டிக்கிறாங்க. இதுதாங்க பைப் நல்லி கனெக்ட் ஆகிற ரோட்ஸ் கொடுக்குறாங்க. நார்த் இந்தியன்ஸ்க்கு அப்படி போயிருக்கிற ட்ரெயின்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குங்க கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சயின்ஸ் ப்ளாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தாங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் கண்டிப்பாக பாய் ஃப்ரம் சயின்ஸ் ப்ளாகர்ஸ்.